श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मण मुनि प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्ति स्वाधीन पथिकां श्रुतिं यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सिद्धैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्चैकधाम्नोर्योऽसौ पुरा समधिनिष्टजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागति मन्त्रसारः गद्यत்திலே ஆச்சரியமான சரணாகதி கத்தியம்னு இருக்கக்கூடிய முதல் பாகத்திலே அகிலஹேய என்பதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய வரிகள் ரொம்ப பிரசித்தமானவை. திருவாராதன சமயத்திலே சொல்லப்பட வேண்டியவை. அகிலஹேய பிரத்தினேக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்கணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா स्वाभिमतानुरूपेकरूप चिन्त्य दिव्याद्भुत नित्य निरवध्य निर्दिश्य उज्ज्वल्य सौन्दर्य सौगंध्य सौकुमार्य लावण्य यौवनाद्यनन्त गुण निधि दिव्य रूप स्वाभाविकानवधिकातिशयञ्जान परैश्वर्य वीर्य शक्ति रेजस सौशील्य वात्सल्य माधवार्ज सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसंकल्पत्वकृतित्वकृतज्ञताद्यसंख्येय கல்யாணகுணகணௌகமகார்ணவ என்பதாக முதல் மூணு சூர்ணிகைகளுடைய அர்த்தங்களை நாம் பார்த்தோம். முதலிலே எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி, இரண்டாவது சூர்ணிகையிலே எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லி, மூன்றாவது சூர்ணிகையிலே எம்பெருமானுடைய திவ்ய கல்யாண குணங்களை எல்லாம் சொன்னார். இப்பொழுது நாலாவது சூர்ணிகை, இதில் எம்பெருமானுடைய திவ்ய பூஷணங்கள் அதை சாதிக்கப் போகிறார். ஆபரணங்கள் எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லும் போது கூடவே எம்பெருமானுடைய திவ்ய ஆபரணங்களையும் திவ்ய ஆயுதங்களையும் சொல்ல வேணும். அதிலே முதல்ல திருமேனியை சொன்ன உடனே பிரதானமாக குணங்களை சாதித்தார். அப்பொழுது அந்த குணங்கள் போல எம்பெருமானுடைய ஆபரணங்களும் ஆயுதங்களும் கூட ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றன. அதனால அவற்றையும் சேர்த்து சொல்ல வேணும். திருமேனி எம்பெருமானுடைய திருமேனின்னு சொன்னாலே திவ்ய ஆபரணமும் திவ்ய ஆயுதங்களும் எல்லாம் சேர்ந்துதானே அந்த திருமேனியை நாம் சேவிக்கிறோம். அதனால அவற்றை அனுபவிப்பதாக அடுத்த இரண்டு சூர்ணிகை இருக்கு. அதுல திவ்ய ஆபரணங்களை பற்றி தான ஒரு சூர்ணிகை இப்பொழுது முதலில் பார்க்கலாம். சோசித விவித விசித்ரானந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பரிச நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட மகுட சூடாவதம் ச மகர குண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தாதாம உதர பந்தன சீதாம்பர காஞ்சி குண நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷணா என்பதாக எம்பெருமானுடைய திவ்ய பூஷணங்கள், அதாவது திரு ஆபரணங்கள். இந்த ஆபரணங்கள்ல முதல்ல விஷயம் திவ்ய பூஷணம் அப்படிங்கிறது தான், அதாவது அப்ராக்கிருதமானது அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த பூலோகத்திலே எத்தனையோ ஆபரணங்கள்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோமே தவிர இதெல்லாம் பிராகிருதமாக இருக்கக்கூடியவை, ஏன்னா பிரகிருத்திலேருந்து வந்தவை இது எல்லாமே. இப்போ பிராகிருதமா இருந்தா அப்போ அதுக்கு உண்டான தோஷங்கள்லாம் நிறைய அதுல இருக்கும். ஆனால் சீவை கொண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் அப்ராகிருதமானவை, திவ்யமான ஆபரணமானவை. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப விசேஷமானவை எம்பெருமானுக்கு. அதனால திவ்ய ஆபரணங்களை எல்லாம் இப்பொழுது நிறைய சாதிக்கிறார். இங்கே நிறைய திவ்ய ஆபரணங்களுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்றார். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியில அபரிமிதமான திவ்ய பூஷணங்களை உடையவன் அப்படின்னு, எண்ணற்ற திவ்ய பூஷணங்களை உடையவன் அப்படின்னு கடைசியில சாதிக்கிறார். பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு ஆழ்வார் சாதிச்ச ரீதியில ஆபரணங்கள்லாம் எத்தனைன்னே சொல்ல முடியாது. ஏதோ உதாரணத்துக்காக ஒரு 10-15 அப்படி சொல்றாரே தவிர அபரிமித திவ்ய பூஷணா அப்படின்னு அளவில்லாத திவ்ய பூஷணங்களை உடையவர். அபரிமித அப்படின்னா அளவில்லாத அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு நிறைய விதம் இருக்கு. இப்போ கிரீட மகுட சூடாவதம் சமகர குண்டல கிரைவேகன்னு ஒன்னு பெருமானுடைய திருமுடியில இருந்து திருவடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் நிறைய சாதிக்கிறார். இதிலேயே பார்த்தானா குறிப்பாக மோதரம், கை விரல்களிலே போட்டுக்கக்கூடிய மோதரம் முதலானதெல்லாம் இல்லை. சுவாமி தேசிகன்
அதை காமிச்சு ஆதி பதத்தினால அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அபரிமிதன் போட்டுக்காரு இல்லையோ. ஆதி சப்தேன கத்தபந்த அங்குலீயக இதெல்லாம் எடுத்துக்கணும். நிறைய ஆபரணங்கள் இருக்கு, இன்னும் அநேகம் இருக்கு. அதனால அபரிமித அப்படின்னா எண்ணற்ற அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டான்னா அபரிமித அப்படின்னா அளவில்லாத அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். எம்பெருமானுடைய திருமேனி எவ்வளோ பெருசா இருதோ அதுக்கேத்த மாதிரியாக இந்த ஆபரணங்கள் இந்த ஆயுதங்கள் எல்லாமே பெருசாகுமா. அதனால எம்பெருமான் பெரிய திருமேனி எடுத்தாருன்னா ஆபரணமும் பெருசா இருக்கும். உதாரணமாக திருவிக்கிரம அவதாரத்துல எம்பெருமான் எப்படிப்பட்ட திருமேனியை எடுத்தான்? அப்படி வளர்ந்து 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 விண்ணையும் மண்ணையும் அடைந்த பெருமானுக்கு எவ்வளோ பெரிய திருமேனி இருக்கும்? அந்த திருமேனியில மொத்த ஆபரணங்களும் அப்படியே அவன் திருமேனிக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருக்கு மொத்தமே. அதனால அபரிமிதாக அளவில்லாத ஒரு ஆபரணமாக, அதாவது அளவிட முடியாததாக மிக பெரியதாக இருக்கக்கூடிய ஆபரணம். ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி ஆழியழ சங்கும் வில்லும் அழ திசை வாழியழ அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. அப்போ ஆயுதங்கள் எல்லாம் ஏழ ஏழான்னு எல்லாம் வளர்ந்த மாதிரியாக திரு ஆபரணங்களும் வளர்றதுக்கு குறைவில்லையே. அதனால எல்லாமே ஆச்சரியமாக வளர்ந்துதான். அதனால அபரிமித அப்படின்னா அளவில்லாத ரீதியிலே மிக பெரிதாக இருக்கக்கூடிய சக்தி பெற்றவை அப்படின்னு அர்த்தமும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அபரிமிதமான திவ்ய பூஷணங்கள் எம்பெருமானுக்கு அனந்தமாக கணக்கில்லாதவையாக நிறைய இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இங்க சில திருவாபரணங்கள் பேரை சொல்லியிருக்க, அதுக்கு முன்னாடியாக குறிப்பாக அந்த திருவாபரணங்களுக்கு சில விசேஷணங்கள் ஆச்சரியமா சாதிச்சிருக்க. சோசித விவித விசித்ரானந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பரிச நிரதிசய ஔஜ்வல்ய அப்படின்னு இத்தனை விசேஷங்கள். ஒன்னாவது சோசித அப்படின்னா தனக்கு ஏற்றதான அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு ஒரு திருமேனி ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்ன முடியும். அந்த திருமேனிக்கு ஏற்றதான ஆபரணம் அப்படின்னு இருக்கணும் இல்லையா. திருமேனியினுடைய பிரபாவத்தை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டானா அச்சிந்த திவ்ய அற்புத நித்திய நிறவித்திய நிறதிசய ஔஜ்வல்ய சௌந்தரிய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படின்னு நல்ல ஒரு ஔஜ்வல்யம் இருக்கு, நல்ல ஒரு சௌந்தரியம் இருக்கு என்பதாக பார்த்தோம் இல்லையா. திவ்ய அற்புதமான நித்திய நிறவத்தியமான பிரகாசிக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு அந்த திருமேனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆபரணம் அப்படின்னு இருக்காமா எல்லா ஆபரணங்களும். அப்பதானே நல்லா இருக்கும். எப்பவுமே அழகா ஒரு விஷயம் சொல்றது உண்டு, சொர்ணத்தினாலே ஒரு விக்கிரகம் ஒன்று பண்ணா வச்சுக்கோங்க, சொர்ண விக்கிரகத்துக்கு அந்த சொர்ணத்தினாலேயோ இல்ல ரத்தனத்தினாலேயோ திருவாபரணம் பண்ணி போட்டா தான் நல்லா இருக்கும். விக்கிரகம் சொர்ணத்தினால இருந்து திருவாபரணம் வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. இல்ல திருவாபரணங்கள்லாம் நல்ல பிரகாசமாக பளபள அப்படின்னு இருந்து ஆனால் அந்த விக்கிரகமானது சாதோ பளபளன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனா சொர்ணமயமான ஒரு திருமேனிக்கு சொர்ணத்திலேயே ஆபரணம் பண்ணி ரத்தத்துல பதிச்சு போட்டா எத்தனை ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருத்தமாக இருக்கான். அதைத்தான் சோசிக்க அப்படிங்கிற தனக்கு ஏற்றதான தன்னுடைய திருமேனி எப்படி பிரகாசமாக இருக்கோ அந்த பிரகாசத்துக்கு ஏற்றதான பிரகாசம் கொண்ட ஆபரணங்கள் எல்லாமே நல்ல திவ்யமான பிரகாசம், லௌகிகமான பிரகாசம் கிடையாது. சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய மின்னலை போல பிரகாசிக்கக்கூடிய திருவாபரணங்கள் இங்கே திவ்ய தேசங்கள்ல எம்பெருமானுக்கு சாத்தியிருக்கிற திருடா திருவாபரணங்களே பார்த்தா சில சமயம் கண்ணை பறிக்கிற மாதிரி பிரகாசிக்கும். பெருமாள் சாத்தியம் இருக்கிற திருவாபரணங்கள் விளக்கு வெளிச்சத்துல அந்த மாதிரி தீபட்டி பிரகாசத்துல மேல போடுற விளக்குல அதெல்லாம் பிரகாசிக்கும், நமக்கே பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இந்த திருவாபரணங்களே எப்படி இருக்கும்னா சீவை குண்டத்துல எம்பெருமானுக்கு திருவாபரணங்கள்லாம் எப்படி இருக்கும்? அதனால முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையடும் பல்கலனும் எப்படின்னு எம்பெருமானுடைய திருவாபரணங்களை சொல்லச்ச முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படிங்கிற, அதாவது எம்பெருமானுடைய முகத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு, எம்பெருமானுடைய கிரீட்டத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒருவேளை முகப்பிரகாசம்தான் அந்த கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமாக மாறிடுதோ, கிரீட்டமாக முகச்சோதி தான் கிரீட்டமாக பிரகாசிக்கிறதோ, ஒருவேளை ரெண்டு வேற வேலை இல்லையோ அப்படின்னு சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் இருக்கு, எம்பெருமானுடைய திருவாபரணமும் அதற்கு ஏற்ற மாதிரியாக இருந்துட்டு இருக்கு என்பதைக்குதான் சோ சீதா அப்படின்னு சாதிக்கிற அந்த திருமேனிக்கு ஏற்றதான அப்படின்னு. சோ சீதா விவித விசித்ரா, அடுத்தது விவித விசித்ரா அப்படின்னா பலவிதமா இருக்கு திருவாபரணங்கள், எத்தனை விதம்னு சொல்ல முடியாது.
பலவிதம் விசித்திரமாக அப்படின்னு கேட்டானா, விவிதம்னா பலவிதம் அர்த்தம், விசித்திரம்னா ஆச்சரியத்தை கொடுக்கும்படியாக அதுவும் பலவிதம் அப்படின்னு. விவித விசித்திர அப்படின்னா இதான் கிரீட மகுடன்னு சொல்ல போற. இது எதுக்காக இங்க சொல்றாருன்னா, சுவாமி தேசியம் சாதிக்கிறார், ஒரு கிரீட்டம்னே ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம், அதுலேயே பலவிதம் உண்டு. கேம அதாவது சுவர்ண கிரீட்டம், ரத்ன கிரீட்டம், முத்து கிரீட்டம், ஸ்ரீரங்கம், அதே ஊர் எல்லாம் போய் பார்த்தால் எம்பெருமானுக்கு இன்னைக்கு வைரமுடி சேவை, இன்னைக்கு எம்பெருமானுக்கு இன்னைக்கு முத்து கொண்டை, எம்பெருமானுக்கு இன்னைக்கு பாண்டியன் கொண்டை அப்படின்னா பலவிதமாக சொல்வார்கள். காஞ்சிபுரத்துல தொப்பகாரம் அப்படின்னா பலவிதமாக சொல்வார்கள். அதனால் ஒரு கிரீட்டத்திலேயே பிரம்மோத்சவம் பத்து நாளும் சரி, ஒரே மாதிரியான கிரீட்டத்தை பெருமாள் சாதிக்க மாட்டார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிரீட்டத்தை பெருமாள் சாதிக்க. அதான் விவித அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விசித்திர. விசித்திரன்னு என்ன கேட்டா, அதுலேயே எத்தனையோ வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்குல்லையோ, அந்த கிரீட்டத்திலேயே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் அவான் தர சிற்ப விசேஷங்கள் எல்லாம் நிறைய இருந்து பலவிதமாக ரத்னங்கள் பதிச்சு, இந்த பக்கம் இடது பக்கம் சாஞ்சிருக்கும், வலது பக்கம் சாஞ்சிருக்கும், சாயக்கொண்டை அப்படின்னு ஒண்ணு உண்டு, அது பார்த்தா சாஞ்சிருக்கும், இப்படி எப்படிமாக சாஞ்சிருக்கும். இப்படி பார்த்தாங்கன்னா அதனுடைய அமைப்பிலையும் சரி, அதுல இருக்கக்கூடிய சிற்பங்கள் முதலானதும் சரி, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனால பல விதமா இருக்கு, பல விசித்திரமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ரெண்டையுமே இங்க எடுத்து சொல்ற. எல்லா ஆபரணங்களுமே இப்படிதான், கிரீட்ட மாத்திர ஹாரங்கள் தான் பார்க்கணும். எத்தனை ஹாரங்கள் எம்பெருமான் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற ஹாரங்கள் பார்த்தா பலவிதம், எத்தனையோ விதமான ஹாரங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ வைச்சித்திரியங்கள்லாம் அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நாம அனுபவிக்கிற மாதிரியாக பெருமான் சேவை சாதிக்கிறது விவித விசித்திர. அப்புறம் அடுத்தது அனந்தாச்சரிய அப்படின்னு. அனந்தாச்சரிய அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரிய விசேஷமாக இருக்கும், இதை சேவிக்க சேவிக்க நமக்கு வந்து மேலும் மேலும் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம், நமக்கு சேவிக்க சேவிக்க இன்னும் சேவிக்கணும் அப்படின்னு தோணும், அலுப்பு தட்டாது, அந்த மாதிரியாக ஆச்சரியமாக இருக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். சோசித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய. அதுக்கப்புறம் எப்பவுமே எந்த தோஷமுமே இல்லாதது அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே தோஷம் கிடையாது அப்படின்னு. அதாவது என்ன கேட்டா, இங்க இருக்கக்கூடிய ஆபரணங்களுக்கெல்லாம் சில சமயம் தோஷங்கள்லாம் உண்டு, ரத்தனத்துல கூட தோஷங்கள் எல்லாம் உண்டு, இது தோஷம் உள்ள ரத்தனம், தோஷம் இல்லாத ரத்தனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முத்தூலியும் சில தோஷங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் எந்த விதமான தோஷமும் இருக்காது. அது மாதிரி சில சமயம் அழுக்கு படிஞ்சு அப்படின்லாம் இருக்கலாம். இது எல்லாமே பிரகிருத்தியில வந்தபடினால பிராகிருதமான ஆபரணங்களுக்கு ஏதாவது சில தோஷங்கள்லாம் வரலாம். எண்ணெய் இறங்கி எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவா கல்லுல, அது மாதிரி கல்லுல எண்ணெய் இறங்கி எடுத்தோம், கல்லுலாம் வைரக்கல், வைரக்கல்ல எண்ணெய் எல்லாம் இறங்கினா அது பிரகாசம் இல்லாத போயிடும், அதுக்கப்புறம் வைரம் போட்டு பிரயோஜனம் என்ன, பிரகாசம் இருக்காதே அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் கிடையாது மாத்திரம் இல்ல, என்னைக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் நித்திய நிரவத்திய அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் நிரதிசய சுகந்த, நிரதிசய சுகஸ்பர்ஷ, நிரதிசய ஔஜ்வல்ய அப்படின்னு மூணு விசேஷம். நல்ல வாசனையோட கொடுக்கணும், திருவாபரணத்துக்கு போய் என்ன வாசனை வேண்டி இருக்கு, ஆனால் பொதுவாக இருக்க முடியும், புஷ்பத்துக்கெல்லாம் தான் வாசனை இருக்க முடியும், ஆனால் எம்பெருமானுடைய திருவாபரணத்துக்கு நிரதிசய சுகந்த அப்படின்னு ஆச்சரியமான நல்ல வாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்குமாம் அந்த திருவாபரணத்துக்கே. நிரதிசய அப்படின்னா இதுக்கு மேல வாசனை கிடையாது அப்படிங்கிற அளவு நல்ல வாசனையோடு கூட இருக்குமா. இந்த திருவாபரணத்தினால்தான் எம்பெருமானுக்கு வாசனை வரணுங்கிறது கிடையாது, ஏன்னா எம்பெருமானுக்கு அந்த திருமேனில எப்பவுமே நல்ல வாசனை அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். ஆனா கூட இந்த திருவாபரணத்தினாலையும் வாசனை கூடுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சாதிக்கிறார் சுவாமி அப்படின்னு கேட்டா, இந்த திருவாபரணத்தினால்தான் எம்பெருமானுக்கு வாசனையும் கேட்டா வாசனை கிடையாதோ அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியே அதை பத்தி சொல்லச்ச நிறைதிசைய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையோ, எம்பெருமானுடைய திருமேனியிலேயே நல்ல வாசனை எல்லாம் உண்டு. இந்த திருவாபரணத்தினால வாசனை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கூட அது இன்னும் வாசனையை கூட்டுவதாக இருக்கான் இந்த திருவாபரணங்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த நல்ல சுகந்தமான திருமேனிக்கு ஏற்ற மாதிரியாக இது இருந்துருக்கு. அபிரூபனுக்கு ஆபரணத்தாலும் ஆபிரூப்பியம் கூடுமா போலேன்னு ஒரு இடத்துல தேசியம் சாதிக்கிறார். ஒருத்தன் ஒரு லௌகிக உதாரணம் ஒன்று சாதிக்கிறார். சில பேருக்கெல்லாம் வந்து ஆபரணங்கள்லாம் போட்டால் அழகா இருப்பான், இல்லாட்டா அழகா இருக்க மாட்டான். ஆனால் ஒருத்தர் இருக்கான், அவன் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான், அவனுக்கு இன்னும் ஆபரணங்கள்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு ராஜகுமாரன் மாதிரி கிரீடம் போட்டு கையில தோல் விலை இதெல்லாம் போட்டான்னா இன்னும் நல்லா இருப்பான் இல்லையோ. அந்த மாதிரியாக அவன் இயற்கையாகவே அபிரூபனா இருந்தா கூட ஆபரணத்தினால் ஆபிரூப்பியம் கூடும்,
அதனால எம்பெருமானுக்கு இயற்கையிலே சௌந்தரியம் இருந்தா கூட துர்வாபரணத்தினாலையும் சௌந்தரியம் கூடும். அது மாதிரி எம் சர்வகந்தஹான் சகல கந்தமும் எம்பெருமானுக்கு இருந்தா கூட இந்த திருவாபரணத்தினாலையும் அவனுக்கு கந்தம் கூடும் அப்படின்னு அந்த கந்தத்தை கூட்டும்படியான திருவாபரணம் இருந்துருக்கு. நேரத்திசைய சுகந்த அப்புறம் நேரத்திசைய சுகஸ்பரிச இதான் முக்கியமான விஷயம். ஆபரணங்கள்லாம் எப்பவுமே உறுத்தும் எல்லாருக்குமே. ஒரு மாலைன்னு போட்டால் கழுத்தெல்லாம் உறுத்தின் இருக்கும், மோதிரம் போட்டால் கையெல்லாம் உறுத்தின் இருக்கும், கொஞ்சம் இது கட்டி வச்சுட்டா தேவையில்லை என்பதாக தோணும். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாதான், நல்ல சுகஸ்பரிசமாக இருந்துருக்குமா, அந்த திருவாபரணத்தினால்தான் அந்த ஸ்பரிசம் வரும், இல்லாட்டா அந்த ஸ்பரிசம் கிடைக்காது. அப்படி நிறைத்தி செய்ய சுகஸ்பரிச அப்படின்னு உண்மையில் பார்த்தோம்னா என்னன்னு கேட்டால், அந்த திருவாபரண ரீதியில் திருவாபரணமாக ஒரு நித்தி சூரி தான் இருக்க, அவர் தான் அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அதனால் அவர் எம்பெருமானுக்கு உறுத்தலா மாட்டார், ஒன்றும் இல்லாமல் பஞ்சு வச்ச மாதிரி சுகஸ்பரிசமாக அந்த திருவாபரணம் இருந்துருக்கும். அப்போ நிறுத்தி செய்ய சுகந்த, நிறுத்தி செய்ய சுகஸ்பரிச, மூணாவது நிறுத்தி செய்ய ஔஜ்வல்ய அப்படின்னு ரொம்ப பிரகாசமாக அளவில்லாத பிரகாசத்தோடு கூட இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியனுடைய தேஜஸ கூட இதெல்லாம் மங்கடிச்சிடுவான் இந்த திருவாபரணங்களுடைய பிரகாசம் எல்லாம், அந்த அளவு பிரகாசத்தோடு இருக்கக்கூடியது என்பதாக அர்த்தம். ஏன்னா என்ன திவ்யமானது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திருவாபரணங்கள் அநேகமுடையவன். அதுக்கப்புறம் திருவாபரணங்களை திருநாமங்கள் சிலது சாதிக்கிறார். கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயகார கேயூர என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானுடைய திருமுடியிலேருந்து இருக்கக்கூடிய திருவாபரணங்களை எல்லாம் ஓரளவு சாதிக்கிறார். இங்கே சீபாஷ்யகாரர் கிரீட மகுட இது ரெண்டுமே சிரஸ்ல இருக்கக்கூடிய ஆபரணம். இதை பற்றி கிரீட்டம்னா என்ன மக்குட்டம்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. சுவாமி தேசியன் மூணு விதமாக வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். ஒன்று கிரீட மக்குட்ட அப்படின்னு ஒன்றா எடுத்துக்கணும். அதாவது எம்பெருமானுடைய சிரஸில் இருக்கக்கூடியதுக்கு மக்குட்டம் அன்பின் பெயர். அந்த மக்குட்டத்தில் பல விதம் உண்டு, குறிப்பாக ரெண்டு விதம் உண்டு. ஒன்று கிரீட்டமாக இருக்கக்கூடிய மக்குட்டம், இன்னும் கிரீட்டமாக இல்லாமல் தொப்பி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய மக்குட்டம். கிரீட்டம்னா மேலே கூர்மையாக அழகாக இருக்கக்கூடியது, அப்படி இல்லாமல் சாதாரணமாக தலைக்கு வெறும கவர் மாதிரி இருக்கக்கூடியது, அப்படி ரெண்டு விதம் உண்டு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பெருமாள் எப்போவுமே கிரீட்ட மக்குடம் தான் சாதிச்சுட்டு இருப்பார். இவருக்கு கிரீட்டம் தான் பெருமை. ஏன்னா கிரீட்டங்கிறது சர்வேஸ்வரத்த ஜோதகம், அது ஈஸ்வரன் அவன் ராஜா அவன் அப்படிங்கிறத காம்பிக்கக்கூடியது. அதனால் எந்த திவ்ய தேசத்தில் போனாலும் எம்பெருமானுடைய விக்கிரகத்திலேயே கூட கிரீட்டத்தோடு தான் அவர் சேவை சாதிப்பார். கிரீட்டத்தோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் அவருக்கு இருக்கும் பொதுவாக. நம்ம ஆச்சாரியர் விக்கிரகங்கள்லாம் சேவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கிரீட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எம்பெருமான் விக்கிரகத்தில் கிரீட்டத்தோடு தான் அவர் பொதுவாக சேவை சாதிப்பார். அதனால எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிரசாபரணமான மக்குட்டங்கிறது வெறும் மக்குடம் இல்லை, கிரீட்ட மக்குடம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். மக்குடம் ரெண்டு விதம், இது சில்பசாஸ்திரத்தில் சித்தம். இது எம்பெருமானை பற்றி விட சில்பசாஸ்திரத்தில் அழகாக பண்ணுறார். எம்பெருமான் திருமேனியை பண்ணும்போது அது மாதிரி திருவாபரணத்திலையும் பெயர். அதில் பெருமானுக்கு இருக்கக்கூடியது கிரீட்ட மக்குடம் தான், மற்ற தேவர்களுக்கெல்லாம் சாதாரணமாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். அப்புறம் ரெண்டாவது அர்த்தம் அப்படின்னு கேட்டானா என்ன கேட்டான்னா, கிரீட்டம் அப்படிங்கிறது சிரஸ்ல மேலே இருக்கக்கூடிய அப்படி மேலே கூர்மையாக சர்வேஸ்வரத்துவம் மிக தியோதயித்துவம் க்ஷமஸ்தேன்னு ஈஸ்வரங்கிறத காமிக்கக்கூடியது. மகுடம் அப்படிங்கிறது பொதுவாக சிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆபரணத்துக்குமே மகுடம் அப்படின்றே. அதனால எம்பெருமானுக்கு கிரீட்டமும் வந்து மகுடம், கிரீட்டம் மாதிரி இல்லாமல் வேற முறையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களுக்கெல்லாம் கூட அந்த மகுடம் அப்படின்னு பெயர் உண்டு. அதனால இது ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கலாம், கிரீட்டம் ஒன்று மகுடம் ஒன்று அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சாதிச்ச. அப்புறம் மூணாவது ஒரு அர்த்தம் சாதிக்கிற கிரீட்ட மகுட அப்படின்னா, அந்த கிரீட்டம் இருக்கும் இல்லையா, எம்பெருமானுக்கு கிரீட்டம் தான் உண்டு எப்பவுமே. அந்த கிரீட்டத்தினுடைய மேலே ஒரு சிமிழ் மாதிரியாக குமிழ் மாதிரியாக இருக்கும் இல்லையோ, அதுக்கு மகுட்டம் அப்படின்னு பெயர். அதனால கிரீட்டமே அழகாக இருக்கும், அந்த கிரீட்டத்திலேயே மேல் பாகம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கிரீட்ட மகுடம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இப்படி பல விதமாக வியாக்கியானம் பண்ணலாம். ஆக கிரீட மகுட சூடாவதம்ச காதிலே போட்டுக்கக்கூடிய ஆபரணம், மகர குண்டல அப்படின்னா சூடாவதம்சனா காதில் மேலே இருக்கக்கூடிய ஆபரணம், மகர குண்டலம்னா குண்டலமாக காதில் இருக்கக்கூடிய ஆபரணம். மகரம் நெடுங்குழை காதன் அப்படின்னு பெருமான் இருக்காரு இல்லையோ, அது மகரம்னா மீன், மீன் மாதிரியாக அந்த ரூபத்தில் பண்ணி போட்டுப்பாலாம். அதனால் அதுக்கு மகர குண்டலம் அப்படின்னு. மகர குண்டல கிரைவேயக, கிரைவேயகனா கழுத்திலே இருக்கக்கூடிய ஆபரணம், கழுத்தை நெக்லஸ் மாதிரி இருக்கும். ஹார, ஹாரம்னா நல்லா தொங்கி கொண்டு நீளமாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப, கேயூரனா தோல்வலை, கடகம்னா கைவலை, ஸ்ரீவத்சம்
அப்படின்னு பார்ப்போம். சீவத்சன்னா எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம், ஒரு ரோமத்தில் இருக்கக்கூடிய சுழி மாதிரி ஒன்று, அது எம்பெருமானுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா, அதனால அதுக்கு வந்து அதையும் ஆபரணமாக சொல்லுங்க, இல்லட்டா இந்த கேள்வி வரும். என்ன கேட்டானா சீவத்சம் அப்படிங்கிறது ஆபரணம் கிடையாது, தனி ஆபரணம் கிடையாது. என்ன என்ன கேட்டா அது அடையாளம், அது சீவத் சாங்கஹா அப்படின்னால பெருமாளுக்கு பெயர், சீவத்சங்கிற அடையாளத்தை உடையவர் அப்படின்னு. எம்பெருமானுடைய திருமையில இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அடையாளம். ஆனா கூட அதை இங்க திருவாபரணத்துல எடுத்திருக்க. ஏன்னு கேட்டா திருவாபரணங்கள்லாம் எப்படி எம்பெருமானுடைய திருமையணிக்கு அழகா பெருமை பெருமை சேர்க்கிறதோ, அந்த மாதிரி இதுவும் எம்பெருமானுடைய திருமையணி அழகுக்கு பெருமை சேர்க்கிறதா. அதனால பூஷண சமானமா இருக்கிறபடினால இதையும் பூஷணமாக சாதிச்சிருக்க. இந்த சீவத்சங்கர அடையாளம் எம்பெருமானுக்கு மாத்திரமே இருந்து பெருமை சேர்க்கிறபடினால அவனுக்கு தனிப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது, அதுவும் திருவாபரணமாக இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். மகர குண்டல கிரைவேகார கேயூர கடக சீவத்ச கௌஸ்துப, அடுத்து கௌஸ்துபம், எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய ரத்ன கல் அது கௌஸ்துபம்ங்கிறது, அதுவும் எம்பெருமானுக்கு ஆச்சரியமா பெருமை சேர்க்கக்கூடியதுதான். ஏன்னா யாருக்குமே கிடையாது, எப்படியான சக்ராயுதம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு மட்டுமே உண்டோ அவனுக்கு மட்டுமே அந்த பெருமையும், அந்த மாதிரி கௌஸ்துபம் அப்படிங்கிற திருவாபரணமும் எம்பெருமானுக்கு மட்டுமே பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. காசினியில் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தடித்த கௌஸ்துபத்தின் சீர்மை கோவான லோகத்துல எந்தெந்த ஆபரணம் யார் யார் போட்டிருந்தாலும் சரி, இந்த கௌஸ்துபத்துக்கு சமமாக எதுவுமே ஆக முடியாது. இது அமிர்த மதனம் பண்ணும்போது எம்பெருமானே கடைஞ்செடுத்து வந்த ஒரு கௌஸ்துபம், ஒரு ரத்தனக்கல். எம்பெருமான் அமிர்த மதனம் பண்ணும்போது கீராத்தியை கடைந்த போது அதுலேருந்து பல வஸ்துக்கள்லாம் வந்துட்டே இருந்தது, குதிரை யானை அப்புறம் அப்சர ஸ்திரிகள் இந்த மாதிரி பலது வந்துட்டே இருந்தது. இதில் ஒத்து ஒத்தரும் ஒன்று ஒன்று இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் ஒன்று ஒன்றா வாவா வாங்கிட்டு இருந்தார். அதில் கௌஸ்துபம்னு ரத்தனம் வந்தபோது ஹரிஹி ஸ்பிருகாம் சக்கரே அப்படின்னு எம்பெருமான் அதை ஆசைப்பட்டாரா, இந்த கௌஸ்துபம் எனக்கு வேணும் அப்படின்னு அவரே தன்னுடைய திருமார்பிலே அதை தரித்து கொண்டார் அப்படின்னு. எதுக்காக கௌஸ்துபத்தை ஆசைப்பட்டார்னா, கௌஸ்துபங்கிறது ஜீவஸ்தானத்தில் இருக்க ஜீவ அதிஷ்டாதா, அது அதாவது ஜீவனாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். உண்மையில கௌஸ்துவ சுரூபத்தில் ஒரு ஜீவனே ஒருத்தர் இருக்க, அதனால ஜீவர்கள் அப்படிப்பட்ட ஜீவர்கள் தனக்கு வேண்டியவர்கள்ங்கிறபடினால எம்பெருமான் வந்து அந்த ஜீவாதிஷ்டானத்தான அந்த கௌஸ்துவத்தை தான் ஏற்றுக்கொண்டார். அப்போ கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேக ஹார கேயூர கடக சீவத்ச கௌஸ்துப அப்படியாச்சு. முக்தாதாம உதரபந்தன, முக்தாதாமா அப்படின்னா முத்து மாலை அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு ரத்னங்கள்னாலே மாலை இருக்க மாதிரி முத்துனாலே இருக்கக்கூடிய அழகான ஒரு மாலை முக்தாதாமா அப்படின்னு. ஒரு மாலை கிடையாது, அது நிறையா, அதாவது அப்படியே ரத்தம் முத்து மாலையெல்லாம் பார்த்தா தெரியும், அப்படியே கொத்து கொத்தா தொங்க விட்டுருப்பா, அதில் கோத்து கோத்து ரெண்டு சரம் மூணு சரம் நாலு சரம் அஞ்சு சரம் அப்படின்னு இருந்துருக்கும். அதனால சுவாமி தேசியன் என்ன பண்ணுறாருன்னா பாஷ்யத்தில் முக்தா தாமானி அப்படின்னு பகுவசனம் போடுற. ஏன்னா ஒரு மாலை கிடையாது, முத்து மாலை கொத்தாக இருக்கான், நிறையா இருக்கான். உதரபந்தன அப்படின்னு முக்கியமாக எம்பெருமானுடைய உதரத்திலே திரு உதரத்திலே உத்தியானம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த உத்தியானம் மாதிரி இருக்கக்கூடியது இந்த உதரபந்தனம் அப்படிங்கிறது. பின்னாடி காஞ்சி அப்படின்லாம் ஒன்று சொல்ல போகிறார், காஞ்சி குண அப்படின்லாம் சொல்ல போகிறார். அப்போ வந்து உதரபந்தனம்னா எம்பெருமானுடைய திருமேனியில் அந்த எம்பெருமானுடைய உதரத்திலே கட்டக்கூடிய ஒரு ஆபரணம், திருவாபரணம். இதே ஆச்சரியமாக கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனை தாமோதரனாக அவனை உரலிலே யசோதை பிராட்டி கட்டு போட்டா இல்லையா, அப்போ அதனால ஒரு வடு வந்துருத்தான், ஒரு சின்ன அடையாளம் ஒன்று வந்துருத்தான். அந்த அடையாளத்தை மறைப்பதற்காக யசோதை பிராட்டியானவர் ஒரு ஆபரணத்தை இட்டாளா, அதுதான் உதரபந்தனம் என்பதாக அழகாக சொல்வார்கள். இன்னைக்கும் ஸ்ரீ ரங்கநாதன் சன்னதியிலே விசேஷமாக சாதிக்கிறது உண்டு இந்த மாதிரியான ஆபரணங்கள் எல்லாம். காஞ்சி குண முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண பீதாம்பரம் அப்படின்னா ஆச்சரியமான மஞ்சள் வஸ்திரம், பட்டு நாளே இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரம், இதுவும் எம்பெருமானுக்கு ஒரு ஆபரணம். இதான் ஒரு வேடிக்கையா இருக்கு நமக்கு, ஏன்னா வஸ்திரம் கூட ஆபரணம் ஆக முடியாது. நம்மை பொறுத்த வரைக்கும் வஸ்திரங்கிறது வேற ஆபரணங்கிறது வேற, வஸ்திரங்கிறது பொதுவா நம்ம உறுதியில் இருக்கோம் அது மானத்தை காப்பாற்றுறதுக்காக, ஆபரணம் அப்படிங்கிறதா அழகை கூட்டுறதுக்காக. ஆபரணம் போட்டுக்கலாம் போட்டுக்காம இருக்கலாம், ஆனால் வஸ்திரம் இல்லாமல் இருக்க முடியுமோ, ஆனால் வஸ்திரங்கிறது முக்கியமாக மானத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கு, அதனால ஆபரண லிஸ்ட்ல வஸ்திரம் அப்படிங்கிறது சேராது. ஆனால் இங்கே பீதாம்பரத்தை சேர்த்துருக்க ஆபரண லிஸ்ட்ல. என்ன காரணம்னா மறுபடியும் அதே காரணம் தான், எம்பெருமானுடைய திருமேனிக்கு சோபையை கொடுப்பது ஆபரணம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, எப்படி சீவத்சம் ஆபரணமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த பீதாம்பரம் கூட ஒரு ஆபரணமாக இருக்கான்.
பீதாம்பரத்தினாலே எம்பெருமானுக்கு சோபை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கான். தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்வயமான முகாம்புஜா பீதாம்பரதர சிறுவி சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னு ஆயர் குலத்துல பெண்களுக்கு அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் எம்பெருமான் சேவை சாய்ச்சானாம். அவர்களோட குறவை கோத்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு காணாது போயிட்டான். அவர்கள் எல்லாம் கதறினார்கள். அவர்களுடைய வாட்டத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் அழகா மறுபடியும் சேவை சாய்ச்சான். தாசாம் ஆவிர பூதன் பிரகாசமானாமா. அப்போ அவர்கள் தன்னுடைய கோபத்தை எல்லாம் மறந்து எம்பெருமான் கிட்ட ஈடுபடணும். ரொம்ப கோபத்தில் இருக்கா கண்ணன் கிட்ட, திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டானே, நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ரோஷம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஏக்கம், இப்படி எல்லாம் எல்லாத்தோடையும் இருந்துட்டு இருக்கா. அப்ப எம்பெருமான் பார்த்தானா இவாளுடைய ஏக்கத்தை போக்கணும், இவாளுடைய கோபத்தை தணிக்கணும், இதற்காக என்ன பண்ணணும் கேட்டா ரொம்ப அழகாக நம்ம வரணும் அப்படின்னு எம்பெருமான் முடிவு பண்ணானா. சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னு கோடி மன்மதற்கு மேல மன்மதனாக எம்பெருமான் சேவை சாதிச்சானாம் கண்ணன். திடீர்னு தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா, அப்படியே முகத்துல அதாவது திருவாயில அப்படியே ஒரு சிரிப்போடு கூட, ஒரு புன் சிரிப்போடு கூட இவன் வரதை பார்த்து எல்லாரும் மயங்கி விழுந்துடும். எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணா கண்ணான்னு ஓடி வரணும் அப்படின்னு அப்படி சொன்னான். அப்ப என்ன பண்ணான்னா அவர்களை மயக்குவதற்காக பீதாம்பரதரா ஆச்சரியமான பீதாம்பரத்தை தரித்து கொண்டு வந்தான், சர்வீத்தையை தரித்து கொண்டு வந்தான் அப்படின்றது. இந்த பீதாம்பரம் இருக்கோ அதிலேயே அவர்கள் தங்கள் மனசை எல்லாம் பறி கொடுத்து விடுவார்களாம். கண்ணனுடைய பீதாம்பரத்திலே பறி கொடுத்து விடுவார்களாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு ஆபரணத்திலே அது சேர்த்தியாக அதை வைக்கணும், அது ஆடையாக இருந்தா கூட அப்படிங்கிறதுக்காக பீதாம்பர அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்றார். முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி. காஞ்சி குணம்தான் இடுப்புல இருக்கக்கூடிய சின்ன நூல் கயிறுன்னு சொல்லுவா, அது சொர்ணத்துல வெள்ளியிலாம் இப்படிலாம் பண்ணிப்பா. நூபுராதி அப்படின்னா காலில திருவடியில இருக்கக்கூடிய சலங்கை முதலானது. ஆதின்னு ஆதிபதத்தினாலே மோதிரம் முதலான இன்னும் அநேக ஆபரணங்கள் தோல் விலை எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அபரிமித திவ்ய பூஷணா அப்படின்னு அளவில்லாத திவ்ய பூஷணங்களை எல்லாம் உடையவன் எம்பெருமான் அப்படின்னு. இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுடைய திருவாபரணத்துக்கு நிறைய இருக்கா மாதிரி இயற்கையாவே அது ரொம்ப விசேஷமானது திருவாபரணம். அதான் நிறத்திசே சுகந்தா, நிறத்திசே சுகஸ்பர்சா, நிறத்திசே ஔஜ்வல்யா எல்லாம் இருந்தா கூட திருவாபரணம் இயற்கையாவே விசேஷமானது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு திவ்ய பூஷணா அப்படின்னு போட்டிருக்க. முதலே சொன்ன மாதிரி கிரீட்டத்தை தலையில தரிக்கிறாள்யோ, தலையில கிரீட்டம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தவிர கிரீட்டத்தை தலையில வச்சு பார்த்தா தெரியும் தலைதான் வலிக்கும் நமக்கு, ஏன்னா அது அத்தனை வெயிட்டா இருக்கும். அப்ப அது தலையில எத்தனை வச்சுட்டு இருக்குது, தலையில ஒரு மனித வச்சிருந்தா தலை வலிக்கும் நமக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு பல ஆபரணங்கள் சாத்திக்கலாம், கைகாலெல்லாம் வலிக்காதோ, அதுதான் இவனுக்கு கிடையாதுங்கிறது தான் நிறத்திசைய சுகஸ்பரிச அப்படின்னு சொல்றது. எதுவுமே எம்பெருமானுக்கு எந்த விதமான இதுவுமே ஏற்படாது. ஏன்னா அவன் அப்ராகிருதமான திருமேனை உடையவன்கிறது மாத்திரம் இல்ல, இந்த ஆபரணங்கள்லாம் கூட ரொம்ப சுகஸ்பரிசமாக பஞ்சு வச்சா மாதிரி இருக்குமா, எதுவுமே பாரமே தெரியாதான். அந்த அளவு அவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அந்த ஆபரண ரூபத்தில் இருந்து கொண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிச்ச. அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்தது திவ்யா ஆயுதங்கள் அதை பற்றி பார்ப்போம். இப்போ முதல்ல ஆபரணங்களை பற்றி அந்த சூர்ணிக்கு சோஜித விவித விசித்திரானந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நேரத்திசைய சுகந்த நேரத்திசைய சுகஸ்பரிச நேரத்திசைய ஔஜ்வல்ய கிரீட்ட மகுட சூடாவதம் சமக கரகுண்டல கிரைவேயுக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா சானுரூபா சிந்த சக்தி சங்கர சக்கர கதாசி சாந்தாதிசேய நித்திய நிரவத்ய நிர்திசேயான திவ்யாயுதா. அடுத்து திவ்ய ஆயுதங்கள். இந்த ஆபரணங்களை போலதான் ஆயுதங்களும், அனந்த ஆபரணங்கள் எம்பெருமானுக்கு, திவ்ய ஆபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள். ஆயுதங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், அனந்தமான ஆயுதங்கள், எத்தனை ஆயுதம் சொல்ல முடியாது. எம்பெருமான் எடுத்து ஆயிரம் ஆபரணம், ஆயிரம் ஆயுதம் இருக்கும். எப்படி பதினாறு கை இல்ல நிசிம்மன் சேவை சாதிக்கிற, அப்போ பதினாறு கையிலையும் பதினாறு ஆயுதம் இருக்கு. ஷோடசாயுதம் பெருமாள் அப்படின்னா ஷோடசாயுதமாக அங்கே பெருமாள் சேவை சாதிக்கன்னா பதினாறு ஆயுதத்தோட சேவை சாதிக்கல இல்லையா. அந்த மாதிரியாக ஆயுதங்களை கனெக்ட் பண்ண முடியாது, பல பல ஆயுதங்கள் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது திவ்ய ஆயுதங்கள் அப்படின்னு ஒன்று.
முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆயுதங்கள் எல்லாம் பிராகிருதமானவை இல்லை, இதெல்லாம் அப்ராகிருதமானவை. சீவைகுண்டத்துல விசேஷமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக இருக்கக்கூடியவை இந்த திவ்ய ஆயுதங்கள் அப்படிங்கிறதுனால அபரிமித திவ்ய ஆயுதா அப்படின்னு அளவில்லாத அனந்த திவ்யா திவ்யாயுதா அப்படின்னு சாதிச்சிருக்க. அதுல வந்து நித்திய நிரவத்திய நிறதிசய கல்யாண திவ்யாயுதா பல விசேஷங்கள்லாம் சாதிச்சிருக்க. முதல்ல வரிசையா பார்த்துன்னு வருவோம். சுவானு ரூப அச்சிந்திய சக்தி அப்படின்னு ரெண்டு விசேஷம் முதல்ல இருக்கு. சுவானு ரூப அப்படின்னா தனக்கு ஏற்றதாக அப்படின்னு அர்த்தம். முன்னாடியே பார்த்தேன் அந்த திருமேனுக்கு ஏற்றதாக அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கணும். திருமேனி எத்தனை கம்பீரமா இருக்கோ அதே மாதிரி ஆயுதங்களும் நல்ல கம்பீரமா இருந்திருக்கணும். திருமேனி எப்படி பிரகாசமாக இருக்கும் அது மாதிரி ஆயுதமும் பிரகாசமாக இருந்திருக்கணும். திருமேனுக்கு ஏற்ற மாதிரி ஆயுதா தானே அழகு. எப்படி ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்திலே வில்லை தரிச்சென்று பெருமாள் ஏழ்னார்னா அதுவே அப்படி ஒரு ஆச்சரியமா, அப்படி ஒரு அழகாக இருந்திருக்குமா. அந்த வில்லுக்கு ராமன் அழகு, ராமனுக்கு வில்லு அழகு. வில்லு இல்லாத ராமன் அப்படின்னு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. மாதிரி ராமன் இல்லாத வில்லுங்கிறதும் கிடையாது. வில்லுன்னு இருந்தாலே ராமனாக இருந்தாதான் சேவை சாதிக்காது. கையில வில்லோடு கூட வேற பெருமாள் இருந்தாதான் நமக்கும் சரிப்படாது. அந்த மாதிரியாக அவருக்கு பெருமை சேர்ப்பதாக, அவருக்கு அழகு சேர்ப்பதாக அந்த சார்ந்தம் வில்லு அப்படிங்கிறது இருக்கோ. அந்த மாதிரியாக ஆபரணங்கள் எல்லாம் எம்பெருமாண்டிய திருமேனிக்கே ஏற்றதாக இருக்கவை. எம்பெருமாண்டிய திருமேனி அப்ராகிருதமாக இருக்காது, இந்த ஆயுதங்களும் அப்ராகிருதமாக இருக்கக்கூடியவை அப்படின்னு அதெல்லாம். அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌரிய பராக்கிரம அந்த மாதிரிலாம் சொன்னது அதுக்கும் ஏற்ற மாதிரியாக இருக்கக்கூடியவை இந்த ஆயுதங்கள் அப்படின்னு. சோ சீதா எம்பெருமானுக்கே விசிதமானவை, எம்பெருமானுக்கே ஏற்றதானவை. உதாரணம் பார்த்தோம்னா இப்ப சக்கராயுதம் அப்படின்னு எடுத்துப்போம். ஆயுதங்களிலே பிரதானமானது ஆயுத ராஜன் அப்படின்னு இருக்கக்கூடிய சக்கராயுதம் சக்கரத்தாழ்வார். அவர் எம்பெருமானுக்கு தானே ஏற்றவர். மற்ற யாரும் சக்கரத்தை கையில கூட வாங்க முடியாது, கையால ஏந்தி கூட பார்க்க முடியாது அவளால. ஏன்னா அந்த சக்கராயுத தாழ்வா இருக்கிறோம், அவருடைய வேகத்தை யாராலையும் தாங்க முடியாது. அதி வேகமா எப்பவுமே சுத்திட்டே இருக்காரு அவர். எம்பெருமான் சங்கல்பத்தை கையை விட்டுட்டார்னா அதே வேகத்துல போய் யார் மேலேயாவது லேசா பட்டா கூட போறும், அது அறுத்துவும். அத்தனை வேகமாக சுத்தக்கூடியவர், அத்தனை கூர்மையாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானா இருக்கவே அவருடைய கையில இருந்துட்டு இருக்காரு. வேற யாராலையும் அவரை தாங்க முடியாது. அப்படிப்பட்ட பிரபாவம் இல்லையா? அப்படி கிட்ட நான் தான் சக்கராயுதம் வச்சுட்டு இருக்கேன் ஒருத்தன் வந்தான்னு பவுண்டருக்கு வாசுதேவன் கதையும் ஒண்ணு உண்டு பாகவத புராணம் கல்லாம். தானும் ஒரு சக்கராயுதத்தை தயார் பண்ணி அதை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் மிஷின்ல தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கான் சக்கராயுதத்தை. ஒண்ணு அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறான். ஏன்னா நானும் வாசுதேவன் தான் அப்படின்னா, நானும் வாசுதேவன் தான், நானும் கையில சக்கராயுதம் வச்சுட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வரான். இப்ப கண்ணன் சொன்னா உன் சக்கராயுதம் வேற என் சக்கராயுதம் வேற, இது கொஞ்சம் பாருன்னு சக்கராயுதத்தை பார்க்க சொன்னார். சக்கராயுதம் அவன் தலையை அறுத்துருக்கு. அந்த மாதிரியாக ரெண்டு பேரும் ஒன்னாயிட முடியாதுவா? நானும் எம்பெருமான் தான் அப்படின்னு அத்வைதத்தில் சொல்ற மாதிரியாக இவன் பார்த்து நானும் பெருமாள் தான், நானும் பெருமாள் தான், நானும் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னா அதை பொறுக்காமல் கண்ணனோட சிறச்சேதம் பண்ணார் சக்கராயுதம் மூலமாக அப்படின்னு அந்த சரித்திரங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா? அதனால சக்கராயுதங்கிறது எம்பெருமானுக்கே ஏற்றது, பாஞ்சதன்யம் என்பது எம்பெருமானுக்கே ஏற்றது. அப்படி எம்பெருமானுக்கே ஏற்றதாக இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள் என்பதாக தாத்பரியம் இந்த இடத்துல. அப்புறம் ஸ்வ அனுரூப ஒண்ணு, ரெண்டாவது அசிந்திய சக்தி, நினைத்து பார்க்க முடியாத அளவு சக்தியுடையவை அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சக்தி இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அசிந்தியம், நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கு அழகான உதாரணம் தான் ஸ்ரீமத் ராமாவதாரத்துல அந்த சுக்ரீவனோட கூட இருக்கச்ச பெருமாள் என்ன பண்ணார், சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்திர பிரயோகம் பண்ணார். அந்த அஸ்திரமானது ஏழு மரத்தை அடிச்சு பூமியை பிளந்து மலையை பிளந்து அப்புறம் எம்பெருமான் கிட்ட திரும்பி வந்தது அப்படின்னு. அப்ப ஏழு மலை பூமி பாதாளம் எல்லாத்தையும் பிளக்குறது அது அசிந்திய சக்தி. அசத்து போய் இத்தனை சக்தி எல்லாம் உண்டான்னா அது வந்து ஏழு மரத்தை போய் விளக்கணும்னா, ஒரு அச்சப்பிரயோகம்னா ஒரு மரத்தை பிளக்கும் இல்ல ரெண்டு மரத்தை பிளக்கும், ஏழு மரத்தை பிளக்குமா? அதுவும் மலையை பிளக்குமா? மரத்தை பிளக்கட்ட போயிட்டு போறது, மலையை போய் பிளக்குமா? மலைங்கிறது கல்லு தானே, கல்லை போய் அதால பிளக்க முடியுமா அப்படிங்கிறதான். அது விரியம் விகாசலம் செய்வ ஜனயல் பிரத்யம் ததா, சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும்னு பெருமாள் நினைச்சார். அதனால என்ன பண்ணான்னு கேட்டா தன்னுடைய அஸ்திரத்தை ஒன்னால் முடிஞ்ச வரை நீ போனார்,
அது திடீர்னு அஸ்திரம் போக ஆரம்பிச்சதுன்னா எல்லாத்தையும் புலந்து வந்துடும். அதை பார்த்து சுக்ரீவன் பொத்துன்னு காலில் வந்துட்டான் அவர் காலில். அந்த மாதிரியாக அச்சிந்திய சக்தி இந்த ஆச்சரியமா சாதிக்கிறார். இத்தனை ஆபரணங்கள், இத்தனை ஆயுதங்கள் பெருமாளுக்கு இருக்கோ, ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. பொதுவாக மலையை பிளக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு புலியின் பெயர். அந்த மாதிரியாக மரத்தை பிளப்பதற்கு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு கோடாலியின் பெயர். பூமியை பிளப்பதற்கும் ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு வந்து மண்வெட்டி அப்படின்னு பெயர். இப்படி ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துட்டு இருக்கும். ஆனால் எம்பெருமானுடைய சக்கராயுதம் இருக்கு, அது எல்லா காரியத்தையும் அதுவே செய்யுமா? அந்த ஒரு ஆயுதத்துக்கே அச்சிந்திய சக்தி, நினைச்சு பார்க்க முடியாத சக்தி இருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் இருக்கான் அப்படின்னா எப்படி பார்க்கும்? அதனால சோசிதா சாணு ரூபா அச்சிந்திய சக்தி அப்படின்னு ரெண்டு. அதுக்கப்புறம் பஞ்ச ஆயுதங்களுடைய பெயரை சொல்ற, சங்க சக்கர கதா அசி சாருங்க. சக்கன் சக்கரம் கதை குத்தி சார்ந்தன்னா வில்லு. இந்த பஞ்சாயுதங்கள் ரொம்ப விசேஷமானவை. எந்திரமானுடைய ஆயுதங்கள்ல அனந்த ஆயுதங்கள் இருக்குன்னு முதல்ல பார்த்தோம். ஆனா கூட பஞ்சாயுதத்தை எதுக்கு சொல்றேன்னா பிராதான்யாக்கு அப்படிங்க, பிரதானமா இருக்கக்கூடியவை. அதனால பஞ்சாயுதங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப பிரதானம். அதனால சுவாபிமத அனுரூப அசிந்த சக்தி சங்க சக்கர கதா சுவானு ரூப அச்சிந்த சக்தி சங்க சக்கர கதா அசி சாருங்காதி. பஞ்சாயுதங்கள் அப்படி என்ன பெருமைனா, ஆகமங்கள்லாம் பார்த்தோம்னா எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, அதில் பஞ்சாயுதங்களை குறிப்பாக பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் ஆச்சரியமாக சாதிச்சிருக்கா. அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்தில் அந்த ஆவணங்கள், அந்த ஆயுதங்கள் எல்லாம் விசேஷமாக சொல்றது உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், அதில் வந்து என்ன காரணம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் இருக்கும் இல்லையா, பஞ்சபூதங்களுக்கு பிரதிநிதியாக பஞ்ச ஆயுதங்கள் இருக்குன்னு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கான். அதெல்லாம் சுவாமி தேசியன் எடுத்திருக்க. அது மாத்திரம் இல்லாமல் அஸ்திரபூஷண அத்தியாயத்தில், அதாவது குருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி வருவாக மான் தண்டாக அப்படின்னு ஆரம்பித்து சொல்லும்போது பல பல தத்துவங்களை எல்லாம் பிரதிநிதியாக இந்த பஞ்சாயுதங்கள் இருக்கின்றன அப்படின்லாம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கிற அப்படின்னால ஆகமத்தில் குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னால இந்த பஞ்சாயுதங்களை விசேஷமாக சாதித்து அதுக்கப்புறம் இதே மாதிரி அனந்த ஆயுதங்களை உடையவன் அப்படின்னு சொல்றார். சங்க சக்கர கதா அசி சார்ங்காதி அசங்கேய அப்படின்னு ஆதிபதத்தினால இன்னும் நிறைய நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். பரசுராமர் வந்து பரசுன்னு ஆயுதத்தை வச்சுட்டு இருந்தார், பலராமன் வந்து கலப்பையின் ஆயுதத்தை வச்சுட்டு இருந்தார். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நம்ம இந்த ஆதிபதத்தினால. என்னென்ன ஆபரணம், என்னென்ன ஆயுதங்கள் தெரியுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அநேக திவ்யாபரணம் திவ்ய அநேக உத்யதாயுதம் அப்படின்னு உண்மையில பார்த்தோன்னா அனந்தமான ஆயுதங்கள் இருக்கு. அப்படி பெருமான் சேவை சாதித்த ஒரு வைபவத்தை சுவாமி தேசி இங்கே சாதிக்கிற. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் விஸ்வரூபம் சாதித்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஸ்வரூப சேவை சாதித்தான். அப்போ அதில் வந்து பல கைகள் இருந்துடா விஸ்வரூப சேவையில், ஒவ்வொரு கையிலையுமே ஒவ்வொரு ஆயுதத்தோடு கூட பெருமான் சேவை சாதித்தானாம். அதை அர்ஜுனன் கொண்டாடினான். அநேக திவ்ய ஆபரணம் திவ்ய அநேக உத்யதாயுதம் அப்படின்னு அநேகமான என்ன முடியாத அளவு இருக்கக்கூடியதான திவ்யமான ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் தரித்தவன் அப்படின்னு அப்படி சேவை சாதித்ததை அங்க சொல்ற. அதனால இங்க பஞ்ச அதுலயும் முதல்ல சங்க சக்கர, முதல்ல சங்கம் சொல்லிட்டு அப்புறம் சக்கரம் சாதிக்கிறார். இது நல்ல பேருக்கு சந்தேகம், ஏன்னா சக்கரம் தான் முதல்ல சொல்லணும். சக்கரம் தான் வந்து ஆயுதங்கள்லேயே சிரேஷ்டமானவர், ஆயுத ராஜாவாக இருக்கக்கூடியவர், கேதிராஜன் அப்படின்னு பெயர். அதனால அவரை தான் முதல்ல சொல்லணும். ஆனால் கூட சங்கத்தை சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, சக்கரத்தாழ்வா இருக்கட்டும், சங்கத்தாழ்வா நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு பிரசித்தி ஒன்று ஆகமங்கள்ல இருக்கு. ஏன்னா மோட்ச பிரதான சக்தி ஒன்று இருக்கு இல்லையோ, பகவான் மோட்சத்தை கொடுக்குறான் இல்லையோ, அதை சூச்சிக்கிறது இந்த சங்கம் தானா. சிருஷ்டி பீஜம் ததா பத்மம் சக்கரம் ஸ்திதி நிபந்தனம் கதா சம்ஹார பீஜந்து சங்கம் முக்தி நிபந்தனம் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கான். பத்மம் தாமரப்பூ கையில் வச்சுருக்கார், அது சிருஷ்டியை காமிக்கிறது. அப்புறம் சக்கரம் கையில் வச்சுருக்கார், அது ஸ்திதியை காமிக்கிறது. அப்புறம் கதா வந்து சம்ஹாரத்தை குறிக்கிறது, சங்கங்கிறது நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான் எம்பெருமான் அப்படிங்கிறத காமிக்கிறான். சங்கம் வெள்ளை வெள்ளையா இருக்கும் இல்லையோ, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிற சங்கம் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு தாத்பரியம். அதுக்கு ஒரு ஒரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கு, எதுக்காக இது வச்சுருக்கானோ அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குன்னு அதையும் சாதிக்க. அதனால இப்படி இருக்கிறபடினால நமக்கு வந்து சக்கரத்தை காட்டிலும் சங்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் மோட்சம் நமக்கு வேணும், ஞானம் கொடுத்து மோட்சம் கொடுக்கணும்.
சக்கரங்கிறவர் நம்முடைய தடையெல்லாம் போக்குவார், சங்கம்ங்கிறவர் ஞானம் கொடுத்து மோட்சம் கொடுப்பார். அதனால முதல்ல இதை சொல்லிட்டு அப்புறம் அவரையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சங்க சக்கர அப்படின்னு. இது பல இடங்களில் இப்படி பிரயோகம் பண்றது உண்டு. ஆண்டாள் நாச்சியாருக்கு திருப்பாவடி சொல்லும்போது தங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் கயக்கண்ணா அணை பாடேலோ ரெம்பாவாய். அங்கேயும் சங்கொடு சக்கரம் முதல்ல சங்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சக்கரம் தானே சொல்ற, அந்த மாதிரியும் சொல்றது உண்டு. அதுக்கு இந்த மாதிரி தாற்பயம் நாம வச்சுதான் சங்க சக்கர கதா அசி சாருங்காதி அப்படின்னா. அப்போ வில்லாளன் அப்படின்னும் நாந்தகம் என்னும் உருவாளன் அப்படின்னு பெரியாழ்வார்லாம் சொல்ற மாதிரியாக நாந்தகம்னு ஆச்சரியமான கத்தி உடையவன். சாருங்காதி அசங்கேய நித்திய நிரவத்திய நிறதிசய கல்யாண திவ்யாயுதான். நித்திய நிரவத்திய அப்படின்னு ஒரு தோஷமே இல்லாமல் இருக்கக்கூடியவை முதலே நாம பார்த்த மாதிரி எந்த விதமானது அது அப்ராகிருதமா இருக்கிறபடினால எந்த தோஷமும் இதுல சொல்ல முடியாது அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் நேரத்தி செய்ய கல்யாண அப்படின்னு உனக்கு கூட சேர்த்திருக்கார். இது திருவாபரணத்துல சொல்லாத விஷயம். நேரத்தி செய்ய கல்யாணம்னா குறைவில்லாத மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். குறைவில்லாத மாத்திரம் இல்ல, இதுக்கு மேல மங்களத்தை யாரும் கொடுக்க முடியாது. அந்த அளவு மங்களமான ஆயுதங்கள் இது. ஏன் சொல்றான்னா ஆயுதம்னு சொன்னாலும் லோகத்துல எல்லாரும் பயந்துவான், ஐயோ அவன் ஆயுதம் தெரிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு. அதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் எம்பெருமாண்டு திவ்ய ஆயுதங்கள்லாம் நமக்கு பயத்தை கொடுப்பதற்காக இல்லை, நமக்கு மங்களத்தை கொடுப்பதற்காக, க்ஷேமத்தை கொடுப்பதற்காக இந்த திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நிறதிசய கல்யாண அப்படின்னு. அது எப்படிங்கிறத சுவாமி சாதிக்கிறார், பல விதமாக சாதிக்கிறார். அதாவது சுபலக்ஷண பௌஷ்கல்யாது ஆபரண கோட்டா விநிவிஷ சோபாதிசய ஹேதுத்வாது அனுகூலதம ஸ்வபாவத்வாது முமுக்ஷுத்யேய விக்கிரஹ விசேஷணதயா மோக்ஷோபயோகித்வாது நித்ய நிரதிசய கல்யாணத்துவம். ஆயுதம் கூட கல்யாணமா இருக்க முடியுங்கிறத திருமால் தான் காமிக்கிறார். முதல் காரணம் சுபலக்ஷண பௌஷ்கல்யாது, நல்ல கல்யாண மங்களகரமான காரியங்கள் தான் சாதிச்சு கொடுத்துக்கு. இது வரைக்கும் லோகத்துல துஷ்டர்களை ஒழிச்சு நல்லவர்களை காப்பாத்தி ஆச்சரியமான மங்களத்தை லோகத்துல உண்டாக்கி இருக்கின்றன இந்த திவ்ய ஆயுதங்கள். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டானா, இந்த ஆயுதங்களை பக்தர்கள் எல்லாம் ஆயுதங்களாகவே பாக்குறது இல்லை, அதையும் ஆபரணமாவே பார்த்துட்டு இருக்கான். சங்க சக்கரம்னு பார்ப்போம், எம்பெருமானுக்கு சங்க சக்கரம் இருக்குவா, எத்தனை அழகாக இருக்கு. சங்க சக்கரத்தோட பெருமான் அழகா சேவை சாதிக்கிறான், அது மாதிரி வில்லோட சேவை சாதிக்கிறான் சாங்கவாணி பெருமான், எத்தனை ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான். ஸ்ரீராமன் வில்லோட சேவை சாதிச்சா எத்தனை ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு. அதனால ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அது மாதிரி பக்தர்கள் எல்லாருமே இந்த திவ்ய ஆயுதங்களை எல்லாம் திவ்ய ஆபரணங்கள் மாதிரியாக சேவிக்கிறார்கள். எப்படியானால் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் அங்கே பெருமாள் ஸ்ரீராமனை சேவிக்கும் போது ஆச்சரியமான சேவை சார், இந்த வில்லெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கேன் உமக்கு, அப்புறம் இன்னும் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணுமே, ஏன் போட்டுக்கலன்னு கேட்கிறார். சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவ பூஷிதாக, இந்த திருமேனியை பார்த்தாலே நிறைய திருவாபரணம் சேர்த்துக்கணும் போல இருக்கேன், ஆனா ஒரு ஆபரணத்தையும் காணுமே, ஏன் என்ன காரணம்னு கேட்கிறார். ஏன்னா அந்த திருமேனிக்கு ஏற்ற மாதிரி ஆபரணம் இருந்தா அழகா இருக்குமேன்னு அவர் மனசு நினைக்கிறது. யார் யாரோ திருமேனிக்கு ஆபரணங்கள் எல்லாம் போடுறாளே, இந்த திருமேனிக்கு ஆபரணம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குற அவர். சுக்ரீவன் கழுத்தில் ஒரு மாலை ஒன்று போட்டுட்டு காணான், அற்புதமான மாலை. அது பின்னாடி வருது, இப்ப இல்ல, வாலி கழுத்தில் ஒரு மாலை போட்டுருந்தான், அந்த மாலையை சுக்ரீவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு ஒரு குறிப்பு ஒன்று ராமாயணத்துல வருது. அந்த மாலையை பற்றி விசேஷமாக கதையெல்லாம் நிறைய இருக்கு. வாலி அந்த மாலையை போட்டுருந்தான், அது திவ்யமான மாலை, அந்த மாலை இருந்தால் அவனை யாருமே ஜெயிக்க முடியாது, அதனால தான் பெருமாள் அவனை மறைஞ்சிருந்து அடிக்க வேண்டியதாக போயிட்டு, இப்படியான சில கதைகள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒன்று ராமாயணத்தில் ஒரு விஷயம் இருக்கு, வாலி ஒரு திவ்யமான மாலை ஒன்று போட்டுருந்தான், அதை கடைசியில் தனக்கு மரணம் வரும்போது அதை மாலையை எடுத்து சுக்ரீவன் கிட்ட கொடுத்துட்டான். சுக்ரீவன் அந்த மாலையை போட்டுனானா ரொம்ப ஆச்சரியமாக அவன் அழகாக சேவை அவன் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் கொண்டாடினாலும். அந்த ஆனானப்பட்ட சுக்ரீவன் முதலானவர்கள்னாவே மாலையெல்லாம் போட்டுருந்து சொர்ண மாலையெல்லாம் போட்டு அப்படி எப்படி இருந்துட்டு இருக்கா. ஆனா பெருமாள் ராமலட்சுமணர் அவ வந்து மாலையெல்லாம் ஆபரணங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் மர ஊதி தெரிச்சுண்டு அப்படி வரத பார்த்த பிறந்தான் ஆஞ்சநேயருக்கே மனசு கஷ்டமாயிடுது, யார் யாரோ ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்காளே, இந்த திருமேனில ஆபரணம் இருந்தா தானே அழகா இருக்கும், ஏன் நீங்கெல்லாம் ஆபரணம் போட்டுக்கல அப்படின்னு கேட்கிற. அந்த மாதிரியாக ஆபரணத்தை ரசிக்கிறவர்கள் கையோ அவளுக்காக தான் எந்திரமான ஆபரணத்தையோ ஆயுதத்தையோ தரிக்கிறது, வேற யாருக்காகவும் கிடையாது.
अपार्थ इति निश्चितः प्रहरणादि योगस्तः स्वयं वहसि भयः तदपि रंग पृथ्वीपते स्वरक्षणमिवा भवत् प्रणतरक्षणं तावकम् एतार्थ परमार्थवेन्नियतमन्तरात्मेति आयु देव கிடையாது ஏர்க்கட்ட எல்லாத்தையும் சங்கல்பத்தனாலே சாதிக்கிறதுக்கு ஆயுதங்கள் எதுவானாலும் சங்கல்பம் தானே ஆயுதம் இருந்தா கூட என்ன பகவான் சொன்னால்தானே அந்த ஆயுதமே செயல்பட போகிறது அதனால எதுக்காக அப்படின்னு கேட்டானா ஆசிரியர்களுக்காக அப்படின்னு நான் ஆபரணம் தரிச்சுட்டு இருக்கேன் ஆயுதம் தரிச்சுட்டு இருக்கேன் குறிப்பாக ஆயுதம் தரிச்சுட்டு இருக்கேன் நீங்க எந்த கவலையும் படாதவங்க உங்க விரோதிகளை எல்லாம் நான் உரித்து விடுவேன் அப்படின்னு காமிக்கிறானா எப்படி ஆனா அந்த ராவணனை எப்படி கொள்றதும் தேவர்கள்லாம் ஒரு சமயம் கஷ்டப்பட்டு இருந்தா கூட்டம் கூடி பேசிட்டு இருந்தா ராவண உதயம் எப்படி பண்றதுன்னு தெரியலையேன்னு ஏதஸ்வின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்விதிகி சங்கசக்கர கதாபாணிகின்னு சங்கசக்கர கதையோடு கூட விஷ்ணு அங்கே தெரிஞ்சாராம் பெருமாள் வந்தாராம் அவரை பார்த்தா அவர்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் இவர் தான் சரியானவர் ராவணனை கொள்றதுக்கு ராவணனை கொண்டு உங்களுக்கு அபயம் கொடுப்பேங்கிறத காமிக்கிறதுக்காக சங்கசக்கரெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாராம் மொத்தத்தையுமே ரக்ஷணத்துக்கான புகர் தோற்ற திவ்ய ஆயுதங்களோடு கூட பெருமாள் எழுந்துள்ளினார் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன் அப்படி ஆச்சரியமான ரீதியில அங்க வந்து சேவை சாதிக்கிற பெருமாள் வந்து சேவை சாதிக்கிற அந்த ஆயுதத்தோட சேவை சாதிக்கிறாராம் அதனால இந்த ஆயுதங்கிறது ஒரு பக்கம் ரக்ஷையை காமிக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா ஆயுதமே ஒரு ஆபரண ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கு அதனால எம்பெருமானுடைய சோபையை அழகாக கூட்டுறது அதனால நமக்கெல்லாம் வேற பயமெல்லாம் எதுவும் இல்லாத போது பெருமாள் இந்த ஆயுதங்களோட கூட அழகாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னு நாம சொல்றோம் இது ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டான்னா இந்த ஆயுதங்களோடு கூட ஆபரணங்களோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியை தியானம் பண்ணி மோட்சத்துக்கே போடுறா இல்லையா இதை வந்து எத்தனை உபநிடத்துக்கெல்லாம் அந்த திருமேனி அழகாக சொல்லியிருக்கு அதனால்தான் கல்யாண நேரத்திசைய கல்யாண அப்படின்னு சொல்றது கல்யாணம்னா என்ன அர்த்தம் கேட்டா மங்களம் மங்களம்னா என்ன அர்த்தம் கேட்டா யார் மற்ற பேருக்கு நல்லது கொடுக்கணும் அப்பதான் இருக்கு மங்களம் அப்படின்னு பெயர் தனக்கும் நல்லது கொடுக்கணும் மற்ற பேருக்கும் அது நல்லதை கொடுக்கும்படியாக இருக்கணும் அந்த ரீதியில எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் இவனுக்கும் அழகா இருக்கு மாத்திரம் இல்லாமல் மற்ற பேருக்கும் அதை யார் தியானம் பண்றாலோ இப்படிப்பட்ட ஆயுத ஆபரணங்களோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியை யார் தியானம் பண்றாரோ அவளுக்கு அதனாலே அந்த பாபத்தை எல்லாம் போக்கி அவர்களுக்கு மோட்ச பரியந்தமான பலனை கொடுக்கக்கூடியவராக இதெல்லாம் இருக்கிறபடினால நேரத்திசைய கல்யாண அப்படின்னு சொல்ற ஒரு அளவு இல்லாத அளவு மங்களம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவை மோட்சம் வரைக்கும் கொடுக்கக்கூடியவை என்பதாக அர்த்தம் முதலே பார்த்தோம் இல்லையே சங்கம்ங்கிறது மோட்சத்தை கொடுக்க முடியும் துவனுக்கு சங்கத்தினால்தான் ஞானத்தை கொடுத்துருக்க பெருமாள் உடனே துவன் ஆச்சரியமாக ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணான் அப்படின்னா இருக்கு அதனால எந்தெந்த ஆயுதத்தினாலே எப்படி எப்படி மங்களத்தை கொடுக்கணும் என்பதும் எம்பெருமானுக்கு ஆச்சரியமாக தெரியுமானபடினாலே அவன் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் வந்து அகிந்திய சக்தி அப்படின்னு சொல்லும் போது சர்வ பிரகரணாயுதா அப்படின்னு சாஸ்திராமத்திர கடைசியில் திருநாமம் இருந்துட்டு அப்படின்னு அனுமாதி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி அப்படின்னு பல ஆயுதங்களை சொல்ற இல்லையோ கதி சாங்கி சங்கி சக்ரி நந்தகி அப்படின்னு இந்த பஞ்சாயுதங்களை குறிப்பிட்டு சொல்ற இங்க அப்போ அதுக்கு முன்னாடி கடைசி திருநாமத்தில் சர்வ பிரகரணாயுதான எல்லா விதமான திவ்ய ஆயுதங்களையும் உடையவன் அப்படின்னு அர்த்தம் லோகத்துல எந்தெந்த விதமான ஆயுதங்கள் யார் யார் எப்படி எப்படி வச்சிருக்காரோ மொத்தமும் எம்பெருமான் தனக்கு அதீனமாக உடையவன் அது மாத்திரம் இல்லாமல் துரும்ப கூட ஆயுதமாக ஆக்கிட்டான் பிரம்மாஸ்திரமாக ஆக்கிடக்கூடியவன் எம்பெருமான் இதெல்லாம் தான் அச்சிந்திய சக்தியின் பெயர் அவன் கையில ஒரு சின்ன துரும்ப காக்காசனுக்கு கிளி போட்டா அது பிரம்மாஸ்திரமாக மாறி போச்சு அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணுவான் கேட்டா எம்பெருமானுக்கு கை கட்டுன்னு நிக்கிறதாம் எல்லாம் எல்லாம் நித்தியசூரிகள் அவர்கள்லாம் கை கட்டுன்னு நிக்கிறான் அதெல்லாம் எப்ப வரணும் எப்ப என்ன சேவை பண்ணணும் கேட்கறா இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துலாம் சொல்லியிருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுவாமி தேசன் எடுத்து காமிக்கிறார் இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஏதோ நாம வச்சுட்டு இருக்கிற ஆயுதம் மாதிரி கொல்லன் பற்றையில் பண்ணி வச்சு போட்டுருக்காரு அப்படின்னு நான் நினைக்க வேண்டாம் இவர்கள் எல்லாம் நிகழ் சக்கரத்தாழ்வார் தான் நமக்கே தெரியும் சக்கரத்தாழ்வான் சன்னதியிலேயே ஏழுருக்கார் அவர் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் அவருக்கும் உண்டு அப்படின்னு ஆகமங்கள்லாம் சொல்லியிருக்கு அதனால தனி கோயில் கட்டி அவரை தனியா பிரதட்சணங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு அதனால அந்த ரீதியில சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லையா அந்த மாதிரியாக சங்கம்னா அவரு சங்கத்தாழ்வார் தான் சக்கரம் சங்கம் ரெண்டே ஆழ்வார்கள் அப்படின்னா பெரியவாச்சம்பிள்ளை வியாக்கியானத்தான் சாதிப்பார் அடிக்கடி ஆழ்வார்கள் அப்படின்னு சாதிச்சார்னா இந்த சக்கரா தாழ்வாரும் சங்கத்தாழ்வாரின் தான் சொல்றாரு அது மாதிரி சங்க சக்கர கதா அசி சாருங்கான்னு இது எல்லாத்துக்குமே இப்படி இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீ நிசிம்மா அவதாரத்துல
நகங்களே பஞ்சாயுதங்களுக்கு சமமாக இருக்கு. எத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தெரு ஆயுதங்கள் என்னென்ன செய்வோம் எல்லாத்தையும் எம்பெருமானுடைய நகங்களே செய்யுது. அங்க ஆயுதங்களே எனக்கு எதுக்கு, நகங்களே போறோம். அவன் சொல்றான் எந்த ஆயுதத்தினாலும் எனக்கு வதம் வரக்கூடாதுன்னு கேட்டு வாங்கியிருக்கான் கிரணுக்கு ரிஷிப்பு. பெருமான் பார்த்தா எனக்கு ஆயுதமே தேவையில்லைப்பா, நீ சொன்ன என்னுடைய காரியத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் நீ, நான் இல்லட்டா எந்த ஆயுதம் கொண்டு வரணும்னு யோசிக்கணும். ராமாவதாரத்துல எந்த ஆயுதம், கிருஷ்ணாவதாரத்துல எந்த ஆயுதம், அப்புறம் பரசுராம அவதாரத்துல எந்த ஆயுதம், பலராம அவதாரத்துல எந்த ஆயுதம், ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஆயுதம் தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த பிரச்சனையே இல்லாத பண்ணவன் ஹிரண்யகசிபு தான். அவன் ஒரு வரம் கேட்டானே பார்க்கலாம், எனக்கு ஒரு ஆயுதத்தினாலையும் கூடாதுன்னா ரொம்ப சௌரியமா போச்சு அப்படின்னுட்டேன். ஏன்னா ஒரு ஆயுதமும் கிடையாது உனக்கு, சங்கல்பம் ஒன்னே போறோம், எந்த ஆயுதமே தேவையில்லையோ இல்லை, பெருமாளுக்கும் தேவையில்லை உனக்கும் தேவையில்லைன்னா ரொம்ப சௌரியமா போச்சு, உனக்கு தேவையில்லா தானே எனக்கு பிரச்சனையா இருந்தது. அதனால தன்னுடைய சிறு நகங்கள்னாலே இது பண்ணும்போது அந்த அவனுடைய மார்பை குத்தி அதுக்கப்புறம் கிழிச்சு அப்படிதான் பண்றது. இதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி வேணும், குத்துறதுக்கு ஒன்று கிழிக்கிறதுனா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி வேணும் இல்லையோ, பிளந்து எல்லாம் பண்ணணும் இல்லையோ, மலையை பிளக்கிற மாதிரி பிளக்கணும். ஹிரண்யங்கிற ஹிரண்ய மலை மாதிரியும் சொரணத்தினாலேயே ஒரு மலை ஒன்று பண்ணா எப்படி இருக்கும் அப்படியும் அவருடைய மார்பு, யானையை கூட தள்ளிடுவான் அப்படிப்பட்ட மார்பை உடையவன். அதனால அந்த சிறு நகங்களிலே பஞ்ச ஆயுதங்கள் அப்படின்னு அந்த நகங்களே பஞ்சாயுதங்களாக ஆக்கக்கூடியவன் நின்றுவான். அதைத்தான் அசிந்திய சக்தி அப்படின்னு சொல்றார். பஸ்வானு ரூபா அசிந்திய சக்தி சங்க சக்கர கதாசி சார்ங்காத்யசங்கேய நித்திய நிரவத்திய நிறதிசய கல்யாண திவ்யாயுதா அப்படின்னு திரு ஆபரணங்களையும் திரு ஆயுதங்களையும் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து திவ்ய மகிஷிகள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவர்களை பற்றியான சூழ்நிலைகளை எல்லாம் நாம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.